முஸ்லிம் சிறைவாசிகள் சிறைக்கு போனதுக்கு முஸ்லீம் லீக் காரணம் இல்லை எழுபது வருஷத்தில் சாதிச்சத ஏழு நிமிஷத்தில் வந்து கட்சியை சமுதாயத்துக்கு பாடுபடுறேன்னு சொல்லி ஒருத்தர் வருவார்னா பல போட்டி பள்ளிவாச வச்சவங்க போட்டி ஜமாத்தை முஸ்லீம் சமுதாயம் சொன்னா முஸ்லிம் லீக் முஸ்லீம் சமுதாயம் கிடையாது அது மணிச்சுடர் மட்டும் இல்லை மனச்சுடர் இது மானச்சுடர் மணிச்சுடர் வந்து சமுதாயத்துடைய மனசாட்சியின் குரல்னு சொல்லிட்டேன் இன்று நம்ம பார்க்கக்கூடிய அரசியல் ஆளுமை இருபத்தஞ்சு கோடி இந்திய முஸ்லிம் லீக் ஒப்பற்ற தலைவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் தேசிய தலைவர் மதிப்புக்குரிய பேராசிரியர் பெருந்தேக அவர்கள் வலைக்கம் அலாம் வர சார் நீண்ட காலமாக அரசியலில் இந்திய யூனியன் லீக் தேசிய தலைவராக ஓய்ந்திருக்கீங்க எந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த வயதில் அரசியலுக்கு வந்தீங்க முஸ்லீம் லீக் பால் உங்கள் ஈர்ப்பு எதனால் வந்தது முஸ்லீம் லீகில் சின்ன பிள்ளையிலேருந்து இருக்கேன் சொல்லப்போனால் எட்டாம் வகுப்பு படிக்கிற காலத்துலேருந்து இருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுலேருந்து இருந்து முஸ்லீம் லீகோட தொடர்புடையவனாக இருக்கேன் ஐம்பத்தி நாலில் எட்டாம் கிளாஸு ஒன்பதாம் கிளாஸு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது மறுமலர்ச்சி பத்திரிக்கை இருக்கும் அதில் வந்து கவிதைகள்லாம் எழுதிட்டுருப்பேன் இப்போ அன்னைக்கு பிரரைதாசனுங்கிற புனைப்பேரை வச்சு கவிதைகள் இருந்தேன் மூக்க திருச்சி மூக்கா மொய்தீங்கிற பேர் அப்போயே வச்சு இலக்கிய சம்பந்தமான கட்டுரை அளிக்கிட்டு வந்தேன் அதையெல்லாம் மறுமலத்தில் வெளியிடுவாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காயிதம் இல்லாதவங்கள் வந்து திருச்சியில் ஒரு மீளாது மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க திருச்சியில் அப்போது மீலாது மாநாடு இந்திய முஸ்லீம் லீக் மாநாடு எல்லாம் சேர்த்து தான் நடத்துவாங்க ஒரு நவா பள்ளிவாச மைதானத்தில் நடந்த கூட்டத்தில் அவர் பங்கேற்ற கூடத்தில் என்னையும் பேச வச்சாங்க எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி தான் நான் போய் பேசினேன் அது அவரும் பாராட்டினாரு எல்லாரும் பாராட்டினாங்க அன்னையிலேருந்து இன்றைக்கி வையும் பேசிக்கிட்டு இருக்கேன் முஸ்லீம் லீகில் இதுதான் ஆரம்பம் அஸ்லாம் சார் வலை உங்களுடைய நிறைய அரசியல் பயணத்தில் உங்களோட பயணித்த கா காகித மில்ல சாஹிப் சிராஜ் சாஹிப் கலைஞர் ஜெயலலிதா போன்றவங்களோட நீங்கள் தொடர்ந்து பயணிச்சுருக்கீங்க அவங்களோட நடந்த சுவாரஸ்யமான நீங்கள் கேட்குற கேள்வி காகித கண்ணியத்திற்குரிய காகிதமில்லாதவர்களோட அதுக்கு பிறகு வந்து பிறவிங்க அண்ணாவோட அதுக்கு பிறகு டாக்டர் கலைஞரோட புரட்சி தலைவர் எம்ஜிஆரோட புரட்சி செல்வி ஜெயலலிதாவோட நடந்த குறிப்பிடத்தக்க சம்பவங்கள்னு சொன்னால் அது மணிக்கணக்கில் போயிடும் நாலு கணக்கில் சொல்லணும் அதாவது இதிலெல்லாம் எப்படின்னா கைதேமில்லாதவங்கவுங்க வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுதும் அரசியல் நடத்தினாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு ஜிந்தா வழியுள்ளாவாக அன்றைய சமுதாயம் கருதுனாங்க அரசியல் தலைவராக மட்டும் கருதலை ஆன்மீக தலைவராக எடுத்துக்கிட்டாங்க பெரிய அவுளியாங்கிற அந்தஸ்தில் கொண்டு போய் வச்சாங்க அவங்களோட இருக்கும்போது எத்தனையோ நிகழ்ச்சி நாங்கள் கலந்துருக்கோம் அது ஒவ்வொரு சம்பவத்தையும் சொன்னால் நேரமாகிடும் அதுக்கு நேரம் இது இல்லை அதேமாதிரி மாதிரி அவங்களோட பழகிறது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து நான் தொடர்ந்து அவரோட பழகி வந்திருக்கேன் கலைஞருடைய அறிவு ஆற்றல் உலக ஞானம் தமிழில் அறிவு அதே நேரத்தில் இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட அறிவு இஸ்லாமிய மக்களுடைய உணர்வு எப்படி இருக்குன்னு முஸ்லீம்கள் உணர்றதை விட அதிகமாக உணரக்கூடிய தன்மை இது உதாரணம் சொல்லப்போனால் பாபரி மசீது இடித்த அந்த அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு டிசம்பர் ஆறு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணி திருச்சியில் நாங்கள் வந்து காகித சிராஜ் மில்லத்து வந்திருக்காங்க அன்றைக்கு ஈவினிங் மாலையில் திருச்சி வர நேரில் முஸ்லீம் கூட்டம் நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம் காலையில் பதினோரு மணிக்கு அப்போது இந்த டிவியெல்லாம் அப்போ கிடையாது நம்ம த தமிழ்நாட்டில் டிவியெல்லாம் வரல அப்போ ஃபோன் வருது அங்கேருந்து எடுக்கிறாரு சிவராஜ் மில்லத்து என்ன சமத் பாவிகள் பாபரிபத்து இடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு சமதுன்னு அப்படி சத்தம் போடுறாரு ஃபோனில் கேட்குது சமத் பாவிகள் பாபரிபத்து இடிச்சுட்டாங்க அப்படின்னு பதறாரு அதாவது அந்த பதற இப்போ பதற மாதிரி எனக்கு இருக்குது ச சவுண்டாக வருது அவருக்கு துபாயிலேருந்து அங்கே தவல் போயிருக்கு அவருக்கு பார்த்துட்டு சொல்கிறாரு அதுக்கு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் சிராஜ்மலத்துடைய சகோதரர் முகமது எஹியான்னு அப்போ இங்கே துபாயில் யாரும் பண்ணிக்கிட்டு இருந்தார் அவர் ஃபோன் பண்ணி சொல்கிறார் இப்படி இடிச்சு இடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இப்போ ஏன் சொல்லி இது மாதிரி ஒன்று ரெண்டு சம்பவம் இல்லை இது நூற்றுக்கணக்கான சம்பவம் அதாவது முஸ்லீம் சமுதாயத்துடைய உணர்வுன்னா எப்படி அந்த உணர்வு மாதிரி தனக்கு இருக்குதுங்கிறத வெளிப்படுத்தின சந்தர்ப்பம் அதெல்லாம் இது மாதிரி வெளிப்படுத்துகிற சம்பந்த ஒன்று ரெண்டு இல்லை நூற்றுக்கணக்கான சம்பவங்கள் இருக்குது அதெல்லாம் தனியாக நூலாக வர வேண்டியது ஒரு பேட்டியில் எல்லாத்தையும் சொல்ல முடியாது நீ கேட்குற மாதிரி அதே மாதிரி எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட நீண்ட பழக்கம் கிடையாது எனக்கு ஒரே ஒரு முறை தான் நான் அவரை போய் சந்திச்சிருக்கேன் அப்படி சந்திக்கும்போது அவருடைய அவரை பற்றி நான் உறந்துக்கிட்டது தெரிஞ்சுக்கிட்டது நியாயம்னு பட்டதை சரின்னு பட்டதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஆளுமை படைச்சவராக தான் இருந்தார் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் மீனாட்சிபுரத்தில் வந்து முஸ்லீமானாங்க அதை ஒட்டி ஒரு பத்தொம்பது கிராமங்களில் முஸ்லீம் ஆனாங்க அதை ஒட்டி சேஷாதிங்கிற ஒரு ரைட்டர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கையில் ஃப்ரண்ட் பேஜில் டெய்லி ஆர்டிடி எழுதி எல்லாம் இஸ்லாம் ஆகிட்டு நாடே போயிட்ருக்கு நாட்டில் உள்ளவங்க என்ன பண்ணுறாங்கன்னு இந்திரா கால இது மாதிரி பெரிய ஒரு பிரச்சனை ஆகி போச்சு அப்போ தான் வாஜ்பாயெலாம் இங்கே வந்தார் அதே மாதிரி இந்திரா காந்தி சென்னை ம மத்தியில் இருந்து உடனே இங்கே எம்ஜிஆர் அடிச்சு அரசுக்கு தாக்கு என்ன நடக்குது வாட் இஸ் கோயிங் இன் தமிழ்நாடு அப்படின்னு விரும்பி பண்ணுற அளவுலாம் போச்சு அந்த நிலத்தில் நாங்கள் சர்வ ஒரு டெலிகேஷன் போ போனோம் இவங்க சொல்கிற மாதிரி ஏன் இஸ்லாத்துக்கு வந்தாங்க என்ன பண்ணாங்கன்னு பத்தொம்போது ஊருக்கு போனோம் அப்போ திமுக கா காங்கிரஸ் சிபிஐ ஜனதா கட்சி சிபிஐ ஐ லீடரு நான் முஸ்லீம் லீக் சார்பாக என்ன இணையத்தையும் போச்சுன்னாங்க இப்படி நாலு பேர் போனோம் பத்தொம்பது ஊருக்கும் போய் பயணம் பண்ணி முஸ்லீம் ஆணவங்களை பார்த்தோம் முஸ்லீம் ஆதாரங்களும் பார்த்தோம் கொஷினர் கொண்டு போய் கேள்வி கேட்டோம் பணம் கொடுத்து இஸ்லாம் வந்தீங்களாம் ஏன் வந்தீங்க யார் உங்களை கூப்பிட்டா எல்லா வரவும் கேட்டோம் அப்படி நாங்கள் எல்லாங்க இங்கே ஒரு எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒருத்தர் இஸ்லாம் சம்மந்தப்பட்ட நிறைய புஸ்தகங்களை படித்தார் காஜா மதீன் ஒரு பேர் அவர் படிச்சுட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாரு அவர் வந்து எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு நாங்களும் ஆனோம் இப்போ இவங்க இப்படி பெண்கள் ஆண்கள் நீங்கள் இப்படி முஸ்லீம் ஆனால் நிற்பா இங்கே நிற்பாங்க இந்த பங்கும் முஸ்லீம் ஆகாதவங்க அங்கே சொந்தக்காரன் நிற்பாங்க நான் கேட்டேன் இது யார் உங்களுக்கு எங்கள் மாமா தாங்கம்மாங்க எங்கள் பெரிய பெரியப்பா அம்மாங்க சித்தப்பாங்க சரி இவங்கெல்லாம் முஸ்லீம் ஆகிட்டாங்களே உங்களுக்கு என்ன வருத்தம் எங்களுக்கும் வருத்தம் இல்லை அவங்க அவங்க அவங்களே இருக்காங்க இப்போ அது சண்டே வம்பு எதுருந்துச்சா இல்லை ஒன்று சண்டை அவங்க அவங்களே இருக்காங்க நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பத்தொம்போது ஊர்லேயும் நாங்கள் வெரிஃபை பண்ணி ரிப்போர்ட் தயார் பண்ணிவிட்டு போனோம் அப்போ எஸ்பி சுப்பிரமணியன் இருந்தார் ராம்நாடு அப்போ ராம்நாடு மதுரையெல்லாம் ஒரே மாவட்டம் தான் பிரிகா மாவட்டம் அப்போ அவர்கிட்ட போய் சொன்னோம் என்னங்க நீங்கள் ஜமாத் தலைவர்களையும் சாக்களையும் அரெஸ்ட் பண்ணி இது மாதிரி தப்பு பண்ணிக்கிட்டீங்களே நாங்கள் போய் கேட்ட இடத்துல கூட இவங்களாம் வந்து எங்களுக்கு ஒன்றுமே கொடுக்கல சொல்லியும் கொடுக்கல நாங்கள் இவங்கள கேட்ட இஸ்லாமாவில் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த காஞ்சாபீதி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரு நாங்கள் இஸ்லாம் ஆகிட்டோம் வேறு யார் பணம் ஆகிட்டு பண்ணிங்களா இல்லைங்க எதுங்க எங்களுக்கு போனோம் அப்படின்னு இப்படி சொன்னாங்க இதெல்லாம் ரிப்போர்ட்டாக தயார் பண்ணிவிட்டு எஸ்பி சுப்பிரமணிய போனோம் எல்லாம் சொன்னோம் கேட்டுக்கிட்டே இருந்தார் கடைசியில் பதில் சொல்ல முடியாமல் இது மேலடுத்து உத்தரவுங்கன்னார் அப்புறம் நேராக மதுரையில் போய் சங்கருங்கிற கலெக்டர் அப்போ அவரை போய் பார்த்தோம் எல்லாம் பேசினார் எல்லாம் சொன்னார் கடைசியில் பதில் சொல்ல முடியாமல் ஏங்க பண்ணீங்க அரெஸ்ட்டு என்ன தப்பு பண்ணோம் எங்காலும் என்ன பண்ணாங்க ஜமா தலைவர்கள் உங்களுக்கு என்ன தப்பு பண்ணாங்க என்ன பண்ணோம் கடைசியில் என்ன சொன்னார் இது மேலுத்து உத்தரவு நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு அவர் சொல்லிட்டாரு அடுத்து சென்னைக்கு போய் சென்னையில் முஸ்லீம் லீக் சார்பாக ஒரு டெலகேஷன் நாங்கள் போனோம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் எம்ஜிஆரை போய் நான் பார்க்குறேன் அஞ்சு பேர் போனோம் பி எம் ஜப்பாரு பல்லப்பட்டி ஜப்பாரு மியாஹான் ஜானிபாய் அப்போ அப்துல் ஹாப் ஜானிபாய் காஜா மெய்தீன் நாலு நான் அந்த நாலு பேரும் இந்த ஸ்பாட்டுக்கு போகலை நான்தான் போனவேன் அஞ்சு பேர் போனோம் அஞ்சு பேர் போய் எம்ஜிஆரை பார்த்து இந்த ஏரியாவில் இப்படியெல்லாம் அரெஸ்ட் ஆகிருக்கு நான் சொன்னேன் இந்த மாதிரி அங்கே நான் தான் போயிட்டு வந்தேன் த சமது அப்துல் சமத் சிராஜ் மல்லத்து கூட என்னை அனுப்பிச்சிருக்காரு இவங்களோட அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அந்த ராமநாதபுரத்து கடை வீதியில் வேலுங்கிற ஒரு ஆள் பெரிய அறிவாலை வச்சுக்கிட்டு துல்கப்பையில வெளியே வட வெட்றேன்னு சொல்லி கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவனை யாரை அரெஸ்ட் பண்ண காணாங்க ஆனால் அமைதியாக பள்ளியாசியில் இருக்கிற ஆலிம் சாக்களையும் ஜமாத் தலைவர்களையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்க கேட்டால் இது பணத்தை டாலர் பணத்தை கொடுத்து அரபு டாலரை பணத்தை கொடுத்து இஸ்லாம் ஆகுறான்னு சொல்லி சொல்கிறாங்க இது என்ன சார் நியாயம் அப்படின்னு போய் சுப்பிரமணியத்தில் கேட்டோம் மேலெடுத்து உத்தரவுனாரு சங்கரை போய் கேட்டோம் கலெக்டரை அவர் மேலெடுத்து உத்தரவினார் உங்கள்கிட்ட வந்திருக்கோம் இப்போ நீங்கள் தானே மேலிடன்னாரு ஆமாம் நீங்கள் நடந்துருக்கு இது மேலத்து உத்தரவாச்சே அப்படின்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நண்பர் கலைஞர் இருக்கார்ல அவர்கிட்ட சொல்லி இந்த இண்டியன் எக்ஸ் பத்திரிகையில் சேஷாதிங்கிற ஆள் டெய்லி எழுதிக்கிட்டு இருக்காரு இங்கெல்லாம் மதம் மாறிக்கிட்டு இருக்கா மதம் மாறிக்கிறான் அதை போய் நிறுத்துங்க அப்படின்னாரு ஒன்று அப்புறம் யாரும் மதம் மாறலாம் மதமான ஒன்னா இஸ்லாத்தை பற்றி ஒரே புகழ்ந்து பேசுகிறாங்க அது இந்து மதத்தை தாழ்த்து பேசுகிறாங்க உடனே அது க கலாட்டம் ஆகுதுன்னாரு இப்போ நான் கேட்டேன் பத்து நாளைக்கு முன்னாடி கலை கலைவாழ அரங்கத்தில் மீலாது மாநாடு நடத்துனீங்க நீங்கள் தான் மீன் ஸ்பீக்கராக பேசுகிறீங்க நபிகளை பற்றி நீங்கள் அவ்வளவு முன்மையாக பேசுகிறீங்க பத்திரிகைலாம் வந்திருக்கு இப்போ நபியை பற்றி பாராட்டுறது குற்றம்னா அப்படின்னா ஸ்டாப் பண்ணிருக்கேன் யாரும் இஸ்லாத்துக்கு வரவானா அதை நாங்கள் எப்படி போட முடியும் அப்படின்னு சொன்னார் அப்புறம் எல்லாம் அது ஒரு மணி நேரம் நாங்கள் எல்லாம் எடுத்து சொன்னோம் சொல்லிவிட்டு அப்புறம் கடைசியில் அந்த நியாயத்தை உணர்ந்துட்டு உடனே அவர் என்ன பண்ணார்னா உடனே அந்த ஸ்பாட்லேயே எம்ஜிஆர் ஃபோன் பண்ணி இந்த சுப்பிரமணியத்து எஸ்பிக்கு யார் யார் அந்த வேலுங்கிறவன் யார் சொன்னீங்க வேலு அப்படின்னு சொன்னேன் புடியா அவர் அப்படின்னாரு உடனே அதுக்கப்புறம் ஜெயிலில் போட்ட ஆளுங்கள்லாம் இது என்ன தேவையில்லாமல் ஏன் அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அது விடுதலை பண்ணுறதுக்கான ஏற்பாடு பண்ணியான்னு சொன்னார் இது ஏன்னு சொல்கிறேன்னா அவங்களுக்கு நேரடியாக போய் கன்வின்ஸ் பண்ணி நியாயத்தை சொன்னால் உடனடியாக செஞ்ச க இவர் தான் எம்ஜிஆர் அந்த மாதிரி உள்ளாள் இயற்கையில் ரொம்ப ஈவிரக்கமான சிந்தனை உடையவர் அதே மாதிரி ஜெயலலிதா வந்து முஸ்லீம் சமுதாயத்துக்கு விரோதமாக நடந்தான்னு நம்மளால் சொல்ல முடியாது அவங்களுடைய மனநிலையில் அவங்களுடைய சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க அது எல்லாத்துக்கும் சரியான முஸ்லீம் லீக் மேலே ரொம்ப அவங்க கண்ணியை வச்சுருந்தாங்க தலைவர் மேலே கண்ணியம் வச்சுருந்தாங்க அவருக்கு பிறகு நான் என்னோடவும் அவங்க ரொம்ப அன்பு வச்சுருப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அவங்க சில முடிவெடுத்தானா அதை ஏற்றால் அவங்களுக்கு கோபம் அப்படி தான் அது அது ஒரு ப பலகீனமாக பலமாக தெரியாது நமக்கு ஆனால் அவங்க பாலிசியில் அவங்க கரெக்டாக இருந்தாங்க நம்ம வந்து அந்த அவங்களுடைய பாலிசி அத்தனையும் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் நம்ம எதிர்த்து போனோம் எதிர்த்து போகும்போது அவங்க நம்மளை விரோதி பார்க்கல அதாவது நம்மளை விட்டு போய்ட்டாங்களேன்னு சொல்லிவிட்டு முஸ்லீம்களை தாக்குறதோ பேசுகிறதோ ஒரு காலமாக அவங்க செய்யலை அதனால் இது அரசியலில் எல்லோரும் பழகிருக்கோம் பழகிடு எல்லாமே நல்லா சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன காரணம் சொன்னால் தமிழ்நாட்டில் இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிற ஒரு வாய்ப்பு இன்றைக்கு நேரத்தில் திராவிட பாரம்பரியத்தில் தொடர்ந்து வந்த ஒன்று அதனால் இந்த முஸ்லீம்களை வேறுபடுத்தி பார்க்குற பழக்கம் ஆட்சியில் உள்ளவர்களு நாட்டு மக்களுக்கு இல்லைங்கிறதான் நம்ம கண்டுபிடிச்ச உண்மை இது தொடர்ந்து வளரணும் வளர்க்கணுங்கிறதான் எல்லாருடைய ஆசை புதுசு புதுசாக சில பேர் மதங்களுக்கு இடையில் வேறுபடுத்தி பார்க்குறது வேற்றுமை விதையை விரோத விதையை விதைக்கிறது இதை எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அதை கட் கட்ஷாட் பண்ணி அதை நிறுத்தி இந்த தமிழ்நாட்டில் உள்ள என்றைக்கு உள்ள அந்த பாரம்பரியமான பண்பாடு ஒரு ஒரு அண்ணன் தம்பி அக்கால் தங்கச்சி சியா அப்படின்னு கொண்டாடுறது வாப்புன்னு சொல்கிறது அப்புச்சிங்கிறது இந்த மாதிரியான பாரம்பரியத்தை வளர்க்குறது முந்தியிருந்தது இன்றைக்கு இருக்குது இது கெடாமல் பட்டு போகாமையும் கெட்டு போகாமையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு இந்து முஸ்லீம் கிறிஸ்தவங்களுடைய கடமைன்னு நாங்கள் நினைக்கிறோம் அவங்க காலத்தில் தொடங்கப்பட்ட மைனாரிட்டி முஸ்லீம் காலேஜ் ஜமால் முகமது காலேஜாக இருக்கட்டும் நியூ காலேஜாக இருக்கட்டும் சரகத்துக்குள்ள காலேஜாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உள்ள காலகட்டத்தில் முஸ்லீம் மைனாரிட்டி காலேஜ் இதுவுமே வந்து உருவாக்கப்படலை முஸ்லீம் லீக் அதுக்கான என்ன முயற்சிகள் எடுத்துருக்கு ஏன் இதனால் இவ்வளோ கேப் தமிழ்நாட்டில் முஸ்லீம் லீக் சார்பாக எந்த காலேஜையும் உருவாக்கலை முஸ்லீம் லீக் நிர்வாகியில் உள்ளவங்க காலேஜ் உருவாக்கியிருக்காங்க இருக்காங்க வச்சுக்கோங்களேன் கைதைமில்லத்து காலம் எப்படிப்பட்டதுன்னா முதல்ல சென்னையில் இந்த மோமடன் ஆர்ட்ஸ் காலேஜும் இருந்தது சுதந்திரம் வந்து என்ன பண்ணிட்டாங்க மதம் ஜாதி பேரில் மதம் மதத்தின் பேரால் கல்லூரியெலாம் இருக்கக்கூடாது எந்த கட்சி இருக்கக்கூடாது எந்த இன்ஸ்டியூட் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோமடன் காலேஜை வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜாக மாற்றினாங்க அப்போ மோகனன் காலேஜுங்கிறது முஸ்லீம்களுக்கு ஒரு காலேஜ் மாதிரி பிரிட்டிஷ் காலத்தில் உணரப்பட்டது அதை போய் கவர்மெண்டில் சொன்ன உடனே அப்போ இல்லை வைஸ் சான்சலர் இருந்த முதலியார் அவங்க ஏஆர் முதலியார் இருந்தாங்கள்ல அவர் அப்போ ஏன் ஒரு காலேஜ் போனால் போதும் நீங்கள் காலேஜ் ஆரம்பிக்கலாம் நான் பர்மிஷன் கொடுக்குறேன் நிறையா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ திருச்சியில் ஜமல் காலேஜு சென்னையில் நியூ காலேஜுக்கு ஒரு ஃபவுண்டேஷனு இதில் கேரளாவில் ஃபருக் காலேஜு இந்த மாதிரியான இந்த மூணு காலேஜுக்கும் இப்போ அந்தந்த ஊருக்குள்ள கமிட்டி அவங்களே போட்டு அதில் காகிதம் இல்லத்து ஒரு மெம்பராக இருந்தாங்க அந்த காலேஜை உருவாக்குற சமயத்தில் அதுக்கு ஹெல்ப் பண்ணது முஸ்லீம் லீக் தலைவர்கள் தலைவர் தான் நிறையா வெளிநாட்டுக்கு போய் வசூல் பண்ணி மூணு காலேஜுக்கும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க அந்த மாதிரி நடந்துருக்கு அதுக்கு பிறகு இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் பதினோ பதிமூணு காலேஜ் இருக்குது இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜ் சொல்லி அதை ஒரு நாலஞ்சு காலேஜ் வந்து முஸ்லீம் கூட தொடர்புடையங்களும் இருக்கிறாங்க ஆனால் கட்சி சார்பாக தமிழ்நாட்டில் நம்ம எந்த காலேஜும் ஆரம்பிக்கல எந்த ஸ்கூலும் ஆரம்பிக்கல எந்த இதையும் ஆரம்பிக்கல ஆனால் இப்போ அதுக்கு மேலே ஏன் காலேஜ் வரலன்னு நீங்கள் கேட்குறீங்க அதுக்கு மேலே காலேஜ் வர வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லீம் பாப்புலேஷனே ரொம்ப கம்மி இப்போது சிறுபான்மை இன்ஸ்டியூஷன் எதாக இருந்தாலும் குறைஞ்சது ஐம்பது பர்சன்ட்டு நீங்கள் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்து அட்மிட் பண்ணணும்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்குது அப்போ தான் நீங்கள் சிறுபான்மை அந்தஸ்தே பெற முடியுன்னுங்கிற நிலைமை இப்போ உள்ள காலேஜ் பல காலேஜுக்கு அது இல்லை அது ஐம்பது சதவீதமாக இப்போ அட்மிஷன்லாம் கொடுக்க இருக்க முடியாது இப்போ தாவூத் பாஷா காலேஜ் வச்சுருக்கிறாரு அது மாதிரி அன்னை கொம்பு கும்பகோணத்தில் அன்னை காலேஜ் கத்திச்சா காலேஜ் வச்சுருக்கிறாங்க இப்போ அங்கெல்லாம் ஐம்பது பர்சண்ட்டான வாய்ப்பே கிடையாது அது மாதிரி பல இடத்துல இருக்குது இப்போ நியூ காலேஜு ஜவஹர் காலேஜ் போனோம்னா ஐம்பது பர்சன்ட் கூட வ வந்துச்சு நான் சொல்ல மாட்டேன் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா பாப்புலே முஸ்லீம் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி ஆனால் அந்த பாப்புலேஷன் தகுந்த மாதிரி காலேஜ்கள் நிறையா வந்துச்சுன்னா இப்போ காலேஜுக்கு முஸ்லீம்களே தே வராமல் கூட போயிடுவாங்க அப்படி அதனால் முஸ்லீம் கம்யூனிட்டிக்கு ஆர்ட்ஸ் காலேஜோ இன்ஜினியரிங் காலேஜோ தேவையில்லைங்கிற அடிப்படையில் தான் இன்றைக்கி இருக்கிற காலேஜை சரி பண்ண நடத்தி முயற்சி பண்ணியிருக்காங்க அதுலேயும் சில காலேஜுகளில் அட்மிஷன்லாம் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டுருக்கிறதுனால அதுக்கான மாட்டு என்ன யோசனை பண்ணிகிட்ருக்குறாங்க அங்கே தமிழ்நாட்டில் ஆரம்ப காலத்தில் முஸ்லீம் சமுதாயத்துக்கு தேவைங்கிற போது முஸ்லீம் லீக்கு நிறையா தூண்டுதல் பண்ணிச்சு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க ஆனால் இப்போ அது தேவையில்லைங்கிற அடிப்படையில் தான் அந்தந்த காலேஜ் இப்போ நல்லா இருந்தால் போதுங்கிற அடிப்படையில் இப்போ நம்முடைய சேவை எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கோம் முஸ்லீம் லீக்கின் எழுபது ஆண்டு காலங்களில் நம்ம எம்பி எம்எல்ஏக்கள் நம்ம சமுதாயத்துக்காக என்ன நல்லா செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுவாங்க சார் அதாவது எழுபது ஆண்டு கால காலத்தில் இப்போ முஸ்லீம் லீக் முதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் மெட்ராஸ் மாகாணம் சென்னை மாகாணம்னு இருந்தது இல்லையா அதுக்கு பிறகு தான் கேரளா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு அப்படின்னு பிரிஞ்சிச்சு எல்லாமே ஒன்றுபட்ட இருந்ததுக்கு பேர் தான் சென்னை மாகாணம் அதில் முஸ்லீம் லீக்கு இருபத்தொம்போது பேர் இருந்து எதிர்கட்சி தலைவராக காகிதமளித்திருந்தார் இப்போ இந்த எழுபது வருஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவில் முஸ்லீம் லீக்னால் உருவாக்கப்பட்டது யூனிவர்சிட்டி ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி வந்திருக்கு உலகம் முழுதும் உள்ள லாங்குவேஜை படிக்கிறதுக்கு பெரிய யூனிவர்சிட்டி கொண்டு வந்தால் அவங்க தான் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தவங்க அவங்க தான் ஒரு இருபது பிள்ளைங்க ஒரு ஸ்கூலில் இருந்தாங்கன்னா அரபி பாடம் லாங்குவேஜ் கற்று கேரளாவில் உள்ள யாருமே அரபி தெரியாமல் இருக்க மாட்டாங்க அதுக்கு என்ன காரணம் சொன்னால் கோயாவருடைய பீரியடில் இருபது பிள்ளைங்க ஒரு கிளாஸில் வகுப்பில் இருந்தாங்கன்னா அது அரபி படிக்க விரும்பினாங்கன்னா அரபி டீச்சரை கவர்மெண்ட்டே அப்பாயிண்ட் பண்ணணும்னு கொண்டு வந்தாங்க அதே மாதிரி சிஸ்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வரதுக்கான முயற்சியை நம்ம பண்ணோம் அது இடையில ஆட்சி மாற்றினால விடுவிட்டு போச்சு அது மாதிரி கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வித்துறையில் சுகாதாரத்துறையில் ம மருத்துவ மெடிக்கல் இது விஷயத்தில் அது மாதிரி வெளிநாட்டுக்கு லட்சக்கணக்கான மக்களை அனுப்பி அவங்களுடைய நன்மை பேர் அந்த முஸ்லீம் லீக் ஆட்சியில் இருந்திருக்கு எதிர்கட்சியாக இருந்திருக்கு இன்றைக்கி வரைக்கும் பெரிய சாதனை புரிஞ்சுருக்குறாங்க எவ்வளோ தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அது பட்டியலெலாம் பண்ண முடியாது அது ஒரு வால்யூம் வால்யூமாக எழுத வேண்டிய ஒரு விஷயம் அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள முதல்ல முஸ்லீம்கள் வந்து பேக்வேர்டு கிளாஸில் சேர்க்குறதுக்கு பாடுபட்டது முஸ்லீம் லீக் தான் உங்களுக்கு சட்டம் எப்படின்னா பேக்வேர்டு கிளாஸுங்கிற அந்த பட்டியலில் பிசிங்கிற பட்டியலில் எந்த கம்யூனிட்டி வருதோ அவங்களுக்கு தான் இடஒதுக்கீடுங்கிறத கொஷின் வரும் அப்படி வரும்போது முதல்ல லெப்பம் மட்டும்தான் இருந்தது லெப்பே மாப்பிள்ளா தூதே குழான்னு ஆந்திரா தெலுங்கு பேசுகிறவங்க தூதே குழா மி மலையாளம் பேசுகிற மாப்பிள்ளா தமிழ் பேசுகிற தான் முதல்ல வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் லெப்பேங்கிறது மறைக்காரும் சேர்ந்தது தான் ராவுத்தரும் சேர்ந்ததான்னு நினைச்சது முஸ்லீம் லீக் சொல்லி தான் அதுக்கப்புறம் இந்த தக்கினி முஸ்லீம் உருது பேசுகிறவங்களே இல்லை அதில் அப்புறம் உருது பேசுகிறவங்களையும் நீங்கள் பேக்வேர்டாக ஆக்கணும் சொல்லி சது கொண்டு வந்து சட்டமன்றத்தில் சட்டங்களை இயற்ற இது அதுதான் அதே மாதிரி உங்களுக்கு கலைஞர் ஆட்சியில் இந்த சிறுபான்மை இன்ஸ்டிடியூஷனுக்கு மைனாரிட்டி ஸ்டேட்டஸ் வேணுங்கிறது சர்ட்டிஃபிகேட் வேணும்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆர்டர் அதை கலைஞர் பீரியடில் ஏறத்தாழ எல்லாத்துக்கும் கொண்டு வந்து வாங்கி கொடுத்தோம் முஸ்லீம் லீக் தான் வாங்கி கொடுத்தது இந்த கலைஞர் பீரியடில் ஒரு மிக முக்கியமான எத்தனையோ நடந்த நன்மையில் கடைசியில் செஞ்சு மூன்று சதவீதம் இடஒதுக்கீடுங்கிறது பெரிய பெரிய விஷயம் இடஒதுக்கீட்டுக்கு மற்ற சமுதாய அமைப்புகள்லாம் ரோட்டில் போய் குச்சல் போட்டுருந்தாங்க தவிர ஆனால் அவங்க நடத்துகிற மாநாட்டில் போய் நன்றி சொன்னது முஸ்லீம் லீக் தான் அவர் சொன்னார் காரணம் இது எழுபது வருஷத்துடைய கோரிக்கை ஒன்று ரெண்டு கோரிக்கை இல்லை எழுபது வருஷமாக சொல்லிட்டு வந்தோம் இடஒதுக்கி கொடுக்கும்போது என்னை கலைஞர் கூப்பிட்டு கேரளாவில் எப்படி இடஒதுக்கி தர்றாங்க அந்த அந்த சட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி நான் தான் வாங்கி போய் கொடுத்தேன்னு வச்சுங்களேன் ஆக அவர் எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணி சமுதாயத்துடைய உணர்வை கூட செஞ்சார் அது ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ முக்கியமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த க முஸ்லீம் பல ஏரியாக்களில் கபஸ்தானே இல்லை டிஎம்கே பேரில் முஸ்லீம் ஏரியாக்களில் கபஸ்தானை ஒதுக்கிறதுக்கான மூணு ஏக்கர் அஞ்சு ஏக்கரு அப்படின்னு ஒதுக்கி கொடுக்குற வேலையென்னா மொத்தம் போனால் போய் அடங்கிறதுக்கு இடம் வேணுமே அது செஞ்சது மிகப்பெரிய ஒரு சாதனையாக நாங்கள் நினைக்கிறோம் வாழ்கிறதுக்கு செய்கிறதா அது வேறு அதே நேரத்தில் இருக்கிற கபஸ்தானை ஆக்கிரமித்து எத்தனையோ கபஸ்தானை ஆக்கிரமிச்சு போயிட்டாங்க அதை ஆக்கிரமிப்புலேருந்து நீக்கிறதுக்கு அந்த அகற்றுறதுக்கான வழி பண்ணுறதோடு அதுக்கு காம்பவுண்ட் போடணுன்னு நம்ம சொன்னோம் அதுக்கு டிஎம்கே பீரியடில் தான் முஸ்லீம் லீக் சொன்ன கோரிக்கை ஏற்று தான் ஒரு கபஸ்தான் இருந்துச்சுன்னா பஞ்சாயத்தில் மினிமம் அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணி அதுக்கு நீங்கள் காம்பவுண்ட் வச்சு கொடுக்கணும்னு சொல்லி தமிழ்நாட்டில் எத்தனையோ அப்படி ஆச்சு அதுக்கு மேலேயும் செலவு பண்ண வரும்போது இங்கே யூஏயில் உள்ள பல பேர்த்துக்கு நம்ம சொல்லியிருக்கோம் அமீது ரஹ்மான் பல பேரை இங்கே சேர்ந்துச்சு பல கபர்ஸானுக்கு காம்பவுண்டை வச்சு கொடுத்துருக்குறாங்க பள்ளி கட்டி கொடுக்குறாங்க அப்படிலாம் முஸ்லீம் லீக் சார்பாக நிறைய பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அது எழுபது வருஷத்தில் சாதிச்சதை ஏழு நிமிஷத்தில் சொல்ல முடியுமா ஆக தொடர்ந்து இது ஒரு கங்கை போல் காவிரி போல் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் இதில் அப்போ பொது சமுதாயத்துக்கு என்ன தேவையோ அதை அத்தனையும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் அதை பண்ணுற முறையில்னால் கொஞ்சம் வேறுபட தவிர சில பேர் அதட்டி ஆர்ப்பாட்டமாக கூச்சல் போட்டு செய்யலாம் நாங்கள் அமைதியாக சட்டப்படி சட்டமன்றம் பாராளுமன்றம் நினச்சி எங்கள் வழியில் போயிட்டுருக்கோம் ஆனால் ஒன்று இந்த நாடு வந்து ஒரு அரசியல் சட்டத்தில் இயங்கக்கூடிய நாடு ஜனநாயக நாடு ஜனநாயகத்தில் எதையும் அமைதி வழி அறவழி சட்ட ரீதியான வழியில் செல்வது தான் நிச்சயமானது நிரந்தரமானது நிலைக்கக்கூடியது இதை நம்புகிற முஸ்லீம் லீக் தொடர்ந்து பயணம் பண்ணிகிட்ருக்குங்க சார் ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னால் ஒரு பெண் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உங்களோட வெற்றிகரமான அரசியலுக்கு பின்னாடி உங்களோட மனைவியோட ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சு உங்கள் குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் என் குடும்பத்தை பத்தியா அதாவது ஆணோட வெற்றிக்கு பின்னாடி பெண்ணோட இருக்குதுன்னு சொல்கிறது அது ஒரு அழகான பழமொழிதான் தவிர அது வந்து உண்மைன்னு எடுத்துக்க முடியாது சொல்கிறதுக்கு அலங்காரமாக சொல்லுவாங்க ஒரு ஆணோட வெற்றி சில பேர் கல்யாணம் பண்ண பிறகு தானே பெண்ணுடைய இது வரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணுடைய ஒத்துழைப்பு இருக்குதுன்னு சொன்னால் தப்பால் போய்டும் அதனால் ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண்ணுடைய ஒத்துழைப்பு இருந்தால் வெற்றிங்கிறது ஒரு அழக அல அலங்காரமான ஒரு ப்ராபரப்பு தான் அது வந்து மூ நூறு சதவீதம் சரின்னு எடுத்துக்க முடியாது ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அரசியல் பயணத்துக்கு என்னுடைய துணைவியார் வந்து லத்திபா பேகன்னு பேர் பெரிய குடும்பம் அவங்க எம்கே ஃபேமிலி திருச்சியில் பெரிய பணக்கார விட்டு அம்மா அது அது நமக்கு வந்து வாச்சிச்சு ஆனால் வாச்ச பிறகு என்னுடைய அரசியல் பயணத்துக்கு குறுக்கணிக்காமல் எல்லா வகையிலையும் உதவி பண்ணவங்க அது என்னுடைய தான் அதில் சந்தேகமே கிடையாது ஏறக்குறைய ஐம்பது ஐம்பத்தஞ்சி வருஷம் சுற்றி வந்திருக்கேன் வீட்டை நான் கவனிச்சிடல மனைவி மக்களை கவனிக்கலை வாய்ப்பு இல்லை முடியல அந்த பயணத்திலலாம் சமாளித்து செஞ்ச பெரிய புண்ணியம் அந்த அம்மா செஞ்சாங்க இப்போ கொஞ்சம் உடலில் பாதிச்சு விட்டுருக்காங்க அவங்களுக்கு அதுவா செய்யுங்க சார் உங்களோட ஐம்பது ஆண்டுகால அரசியல் வாழ்க்கையில உங்களை பத்தி நிறைய விமர்சனங்கள் அவதூறுகள்லாம் வந்திருக்கும் அத நினைக்கு ரொம்ப ரசிச்சு சிரிச்சது எதாவது இருக்கும் நீங்க சொன்ன மாதிரி ஐம்பது வருஷம் அரசியல் வாழ்வில வந்து விமர்சனங்கள்ல ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் சொல்லலாம் அப்படி ஏன்னா ஆரம்பத்துல இருந்து விமர்சனங்கிறது வந்துக்கிட்டே இன்றைக்கி வரைக்கும் வந்துட்டு தானே இருக்குது அது பொதுவாளுக்கு வந்தால் உங்களை பற்றின விமர்சனம் உங்களை பற்றின பாராட்டு வரும் அதே நேரத்தில் உங்களை அதாவது வாழ்த்தியும் பேசுவாங்க வசைப்பாடியும் பேசுவாங்க ஆனால் நான் சிராஜ் மில்லத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்த பாடம் என்னென்னா மற்றவங்கள வந்து வாழ்த்து பாடியாகவே இருக்குது அப்படிங்கிற சொல்லிக் கொடுத்தாங்க யாரையும் வசைப்பாடியாக மாற்றிக்கிறாதேன்னு என்னையை பொறுத்த வரைக்கும் இவர் எனக்கு பேரே வாழ்த்து பாடி தான் வசைப்பாடி இல்லை எதுலேயுமே பாசிட்டிவாக எடுத்துக்கிறது நல்லதாக தான் எடுத்துக்கிறது அப்படி விமர்சனம் பண்ணி எழுதுவாங்க எழுதும் பேசுவாங்க எதுக்கு ஏன் முஸ்லீம் லீக் வச்சிருக்கேன் கே கேட்டிருக்காங்க முஸ்லீம் லீக் தலைவராக நீ ஏன் இருக்க ஏன் மாற்றாமல் இருக்கிறேன்னு கேட்டிருக்காங்க எலெக்ஷனில் ஒன்றே தவிர ஆளே இல்லையாமாங்க இப்படி நிறைய சொல்லியிருக்காங்க கேட்கும்போதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கேட்டுக்கிறோம் உங்கள் கருத்துக்கு ரொம்ப நன்றிங்க யோசிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம் அதாவது துச்சமாகவோ அவங்க சொல்கிற விமர்சனங்களை சொல்கிறதுல உடனே தூக்கி எறிஞ்சு பேசுகிற பழக்கம் நமக்கு இல்லை விமர்சனம் சொல்கிறாங்கன்னா என்ன ஏதோ காரணத்தால் சொல்கிறாங்க அது சரியாக இருந்தால் ஏற்றுக்க வேண்டியது தானே நான் அப்படி தான் அந்த இது தவிர எதையும் நான் சிரித்து மலிப்பு விடலை நம்ம மேலே சொல்லப்பட்ட விமர்சனம் யார் சொன்னாலும் எழுதியிருக்காங்க பல பேர் நேராக ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க இரவு ரெண்டரை மணி கூட ஃபோன் பண்ணி நீ அப்படியே ஏயா பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் பெரிய ஒரு கடுமையான விமர்சனம் எப்போ வந்துச்சுன்னா மூப்பனாரோட நாங்கள் கூட்டணி வச்சு சென்னை ரெண்டாவது தொகுதியில் சென்ட்ரல் மெட்ராஸ் மத்திய தொகுதியில் முஸ்லீம் சார்பாக நாங்கள் போட்டி போடுறதாக அறிவித்த பிறகு அதுக்கு நம்ம அப்துல் லத்தீஸ் சாப்பு நேஷ்னல் லீக்கில் நிறுத்தப்பட்டு அது எடுத்து நான் நிற்கிறேன்னு சொல்லி அறிவித்த பிறகு அன்றைக்கி வந்த விமர்சனங்கள் இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கண்டன கடிதங்களும் வந்துச்சு அதே நேரத்தில் ஃபோனு எவ்வளோ வந்து சொல்ல முடியாது ஒரு பாஞ்சு நாள் வந்த விமர்சனங்கள் தான் அது அப்போ எல்லாம் வந்து விமர்சனங்கள் கொஞ்சம் நஞ்சம் பண்ணலை அதாவது நான் சமுதாயத்தை கெடுக்கிறேன்னு சொல்லி சமுதாயத்தை பிளவுபடுத்துகிறேன்னு சொல்லி எல்லாம் என்னை பேசினாங்க நான் அவங்கள்ட்ட வச்ச ஒரே வாதம் எல்லாத்தையும் ஒரு முந்நூறு பேர் என்னுடைய அலுவலகத்துக்கே வந்தாங்க பெரிய படையோடு வந்தாங்க வந்து நம்மளை வெட்டுவாங்களோ கொல்லுவாங்களோங்கிற அளவுக்கு கூட அது போச்சு அப்படிப்பட்ட வேகமான இது நடந்தது ஏன்னா அப்போது நம்ம மூப்பனோடு சேர்ந்து பாய் எதிராக நான் அறிவித்தது அவ்வளோ பெரிய கொடுமைன்னு சொன்னாங்க நான் அப்போது ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் இப்போ அவர் லத்தீப் சா வந்து சமுதாயத்தை எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்கிறீங்க இப்போ சமுதாயங்கிறது யாருன்னு சொல்லணும் நீங்கள் முஸ்லீம் லீகுங்கிறது சமுதாயத்துக்கு பாட்டு போடுற இயக்கம் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் இப்போ அப்புறம் இந்திய தேசிய லீக்னு வச்சுருக்கிறாரு இப்போ சமுதாயத்துக்குன்னு பாட்டு போடுறது முஸ்லீம் லீகாக அதுவான்னு நீங்கள் சொல்லணும் அப்போ இதில் முடிவு பண்ணால் தான் நீங்கள் சமுதாயத்தை ஏற்று நிற்கிறேன்னு சொல்ல முடியும் எங்களை பொறுத்த வரைக்கும் எழுபது எழுபது வருஷமாக நாங்கள் சமுதாயத்துக்கு பாட்டு போடுறதாக தான் நாங்களும் சொல்லிகிட்டு இருக்கோம் உங்களுக்கும் சொல்லிட்டு வந்திருக்கோம் இப்போ புதுசாக திடீர் திடீர்னு வந்து கட்சியை ஆரம்பித்து நான் சமுதாயத்துக்கு போடுறேன்னு சொல்லி ஒருத்தர் வருவார்னா அது எதிர்த்து எழுபது வருஷமாக இருக்கிற ஒரு கட்சி சமுதாயத்துக்கு பாடு மாதிரி போய் எலெக்ஷன் நிற்கிற தப்புன்னு சொன்னிங்கன்னா இது சமுதாயத்தை நான் பிளவுபடுக்குறேன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எது எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கு முடிவு கட்ட பிறகு எதுக்கு முடிவு கட்டலான்னு சொல்லிக்கிட்டு தான் அதை ஃபேஸ் பண்ணோம் ஆக அது வருத்தப்பட்டதும் சிரித்ததும் அந்த ஒரே சம்பந்தம் தான் வேறு எந்த சூழ்நிலையும் நான் என்னையும் பாதிக்கிற அளவுக்கு எனக்கு எதுவுமே விமர்சனம் எதுவுமே வந்து இல்லை என்னை பாதிக்கலை அதுவும் பாதிக்கலை எது வந்தாலும் எந்த விமர்சனம் வந்தாலும் அதை வந்து அது பாசிட்டிவாக தான் நம்ம ஏற்றுக்கிடுவோம் இதில் என்ன நியாயம் இருக்கோ அது நியாயம் இருந்தால் அதை ஏற்றுக்கிடுவோம் மாற்றிடுவோம் முப்பது ஆண்டு காலத்தில் கிட்டத்தட்ட நம்ம முஸ்லீம் லீக்கோட ஒரே பத்திரிக்கை மன்னிச்சிட பத்திரிக்கை அதை தொடர்ந்து எத்தனை வருஷம் ரன் ஆகிட்டு இருக்குது அதில் எந்த ஒரு லாட்ரி விளம்பரம் கவர்ச்சியான விளம்பரம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம் அது தொடர்ந்து இப்படி நடத்திக்கிட்டு நம்மளால் ரன் பண்ண முடியுது இருந்தால் சொல்லுங்கள் சார் இப்படி தொடர்ந்து ரன் போக இருக்காங்க அதாவது மணிச்சுவடர் பத்திரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலேருந்து நடக்குது ரெண்டு தடவை நிறுத்தப்பட்டிருக்கு ரெண்டு தடவை மணிச்சுவடர் பத்திரிக்கை இயலாமல் நிறுத்தி திரும்ப கொண்டு வந்து தான் நடத்தியிருக்காங்க என்னுடைய பொறுப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேருந்து இருந்து வரைக்கும் நடத்திக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கங்களேன் மணிச்சூடலை நீங்கள் சொல்கிற மாதிரி விளம்பரம் கிடையாது இப்போ சினிமா விளம்பரம் அது இது கிடையாது பொதுவாக விளம்பரமும் கிடையாது எந்த அரசாங்கம் நமக்கு ஆதரவான அரசாங்கம் வந்தாலும் விளம்பரம் கொடுப்பாங்க நமக்கு எதுக்கிற அரசாங்கம் வந்தால் கொடுக்க மாட்டாங்க இப்போ ஏடிஎம்கே நமக்கு கொடுக்கல டிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் கொடுப்பாங்க யாக இந்த ஒரு ஒவ்வொரு மாதமும் மணிச்சூடல் பத்திரிக்கை வெளியிடுறதுங்கிறது சிராஜ்மலத்து எங்களுக்கு சொன்னது என்ன இது ஒரு கனவு மட்டும் இல்லை முஸ்லீம் லீக்குடைய ஒரு கண்ணாடி இருதயம் இது இது ம மணிச்சுவர்ங்கிறது சமுதாய மனசாட்சியினுடைய குரல்னு சொல்லுவார் ஆக இந்த மணிச்சுவர் பத்திரிகைங்கிறது ஒரு நாளைக்கு எத்தனையோ பத்திரிகை வரும் எல்லா பத்திரிக்கையில் இல்லாத செய்திதான் இருக்கும் எல்லா பத்திரிகையில் உள்ள முக்கியமான செய்தி அதில் இருக்கும் நீங்கள் மணிச்சுவர் நாலு பக்கத்துலேயும் படித்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டது அத்தனையும் இருக்கும் எல்லா பத்திரிகைலையும் எது முக்கியமாக நீங்கள் நினைக்கிறீங்களோ அது அத்தனையும் அதில் இருக்கும் எந்த பத்திரிக்கையும் இல்லாததுல அதில் இருக்கும் இதுதான் அதோடைய ஸ்டாண்டர்டு அதோடைய இது இதை நடத்துகிறதுங்கிறது எவ்வளோ சிரமங்கிறது பத்திரிக்கை எங்கள் சிரமம் ஒரு மாதிரி துகளுக்கு ஒரு ஷோ கேட்டார் பாய் எப்படி பாய் ரகசியம் சொல்லுங்க எப்படி நீங்கள் நடத்துகிறீங்க எந்த விளம்பரம் இல்லாமல் சினிமா இல்லாமல் அது இல்லாமல் இதுவும் இல்லாமல் இப்போ விளம்பரம் இல்லாமல் நடத்தி ஒன்றும் ரகசியம் இல்லைங்க கஷ்டந்தான் அங்கே சொல்லி பண்ணிருக்கோம் அதே மாதிரி மூப்பண்ணரூவா கேட்டார் நான் கோடிக்கணக்கான ரூபாய் இழந்துட்டேயா நீங்கள் எப்படி அந்த பத்திரிகை நடத்திக்கிட்டு இருக்கேன்னு ரொம்ப கஷ்டத்தாய பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அது வந்து ஒரு இது தீபாவளி நேரம் அப்போ நாற்பத்தி நாலு பேர் இருக்காங்க பத்திரிக்கையில் தீபாவளி கூட சம்பளம் கொடுக்க முடியாதான் இப்போ இருக்கேன் போய் வேற்பா பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோதான் சொன்னேன் நேரடியாக போய் மேலே மூணு மூணு லட்ச ரூபா கொண்டு வந்து கொடுத்து போய் செட்டில் பண்ணுங்க இல்லையா என்னையா திடீர்னு இப்படி இல்லையா பத்திரிக்கையா எப்படி நடத்திங்கன்னு தெரியும் நான் நடத்தி கோடிக்கணக்கரம் ரூபாய் கலந்தவையா நீங்கள் எப்படி நடத்துனீங்கன்னு தெரியல அப்படின்னு அப்படி சொன்னார் அதே மாதிரி இப்போவும் மாதம் மாதம் இப்போது உங்கள் ஏரியாவில் உள்ளவங்க இப்போ அமைதி ரம்மா முயற்சி பண்ணி பல பேருக்கு சந்தாகலாம் வாங்கி ஜ கொடுக்குறாங்க அதாவது வசதியானவங்க நூற்றுக்கணக்கான ஜமாத்துக்கு அனுப்புங்கள் பள்ளியாசலுக்கு அனுப்புங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது மாதிரி வச்சு தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது காலப்போக்கில் இப்படியே ஓட்டுறதுங்கிறது கஷ்டமாக தான் இருக்குது நிறைய கஷ்டமாக தான் இருக்குது ஆமாம் அது இன்னும் பல திட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த பிப்ரவரி மதுரை ஒத்த கடமை நடக்கிற முஸ்லீம் லீக் மாநாட்டுக்கு பிறகு தான் அந்த மாநாட்டில் தான் சில இதுங்களை அறிவிக்கலான்னு இருக்கும் அதுக்கு பிறகு ஆனால் பத்திரிக்கை இல்லாமல் முஸ்லீம் லீக்கு நடவடிக்கை வெளிவராது மணி பத்திரிக்கை உலகம் முழுதும் இ பேப்பராச்சு உலகம் முழுதும் படிக்கிறாங்க அது சந்தா வருதோ இல்லையோ ஆனால் உலகத்தில் எல்லா நாட்லேயும் படிக்கிறாங்க நாலு மணிக்கெலாம் வெளியாகிடுது உலகத்தில் ப ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் அமெரிக்காவிலேருந்து லண்டன்லேருந்து கூட அதுக்கு ஃபீட்பேக் வந்துடுது உடனே கருத்து சொல்கிறாங்க இது பண்ணுறாங்க ஆக மணிச்சுவரில் வர்ற செய்தி பொதுவாக சமுதாயத்தை எட்டுது இது ஏற்றுது அந்த மணிச்சூருடைய நோக்கம் என்னென்னா சமூக நல்லிணக்கத்துக்கான பத்திரிக்கை உண்மையை சொல்கிறதுக்கான பத்திரிக்கை நன்மை மட்டுமா சொல்லும் தேவையில்லாத கிரைம் செய்தியோ அந்த செக்ஷுவல் செய்திகளோ இது மாதிரி செய்திகளுக்கு அது இடமே கிடையாது எது சமுதாயத்துக்கு மக்களுக்கு தேவையோ அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் கடுமையாக வச்சு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் சிரமங்கள் ஆயிரம் இருந்தாலும் சிரமங்கள் வந்து ஏற்றுக்கிட்டு அதை தொடர்ந்து நடத்தினா தான் கட்சிக்கு ஒரு மரியாதைங்கிற அளவுக்கு நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் சமுதாயம் அதற்கான ஆதரவு கொடுத்துக்கிட்டுருக்காங்க நம்ம சகோதரர்கள் நிறையா அதுக்கு ஆதரவு இருக்கிறாங்க அது தொடர்ந்து தான் வேண்டுகோள் அவ்வளோதான் அதை தொடர்ந்து நடத்துகிறதுக்கு இப்போது சந்தாக்கள் தான் வசூல் பண்ணுறோம் மெட்ராஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெடுங்கிற கம்பெனி தான் நடத்துது அது முஸ்லீம் லீக்குடைய ஒரு அங்கமாக தான் அது இயங்குது இது முஸ்லீம் லீக்குடைய வரலாற்றோடு இணைஞ்சிருக்கிற பத்திரிக்கையாக இருக்கிறதுனால இதை நடத்துகிறதுக்கு தொடர்ந்து நீடிக்கிறதுக்கு எல்லா உதவியும் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் அதிகமாக வரணுங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு என்னுடைய வேண்டுகோளாக கூட நான் வைக்க விரும்புகிறேன் இப்போ இந்த மணிச்சுடர் பத்திரிகையில் வந்து இப்போ இளைஞர்களோட பங்களிப்பு எந்த மாதிரி கொடுக்கலாம் இப்போ கட்டுரைகள் எழுதுனா அதெல்லாம் பிரசுரிக்கப்படுமா அதுக்கப்புறம் மௌலாக்க உலமாக்கல் இவங்களோட க கருத்துக்கள் எழுந்து பதிவு பண்ணால் அதெல்லாம் வந்து பிரசிக்கப்படுமா ஸோ இந்த மாதிரி அதாவது மணிச்சுடர் வந்து சமுதாயத்துடைய மனசாட்சியின் குரல்னு சொல்லிட்டேன் இப்போ சமுதாயத்தில் இளைஞர் இருக்காங்க உலமாக்கல் இருக்காங்க வியாபாரிகள் இருக்கிறாங்க தொழிலாளி இருக்கிறாங்க பெண்கள் இருக்கிறாங்க மாணவர்கள் இருக்கிறாங்க எல்லா தரப்பு மக்களுடைய கருத்தை பிரதிபலிக்கிற பத்திரிக்கை தான் மணிச்சுடர் நீங்கள் எது எழுதினாலும் அது ச மணிச்சுடர் கொள்கைக்கு என்ன கொள்கைன்னா நல்லிணக்க உண்மையை சொல்லணும் நன்மையை தூண்டக்கூடியதாக இருக்கணும் சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்துறதாக இருக்கணும் சிராஜ்மலை சொல்வார் பாருங்கள் எல்லாமே இறைவனையும் வணங்கி வாழ்வோம் இல்லாத எளியவர்களுக்கு வழங்கி வாழ்வோம் எல்லா மக்களோடும் இணங்கி வாழ்வோன்னு சொன்னார் பாருங்க இதுதான் அது அளவுகோல் இந்த ஏ இதுக்கு ஏற்ப எந்த கற்று வந்தாலும் கவிதை வந்தாலும் க தொடர்ந்து வெளியிட்டுருக்கோம் நீங்கள் மனுஷனை பார்த்து தெரியும் ஒவ்வொரு இஸ்லாமிய மார்க்க சம்பந்தமான பண்டிகை வருது அல்லது வேறு நிகழ்ச்சி வருது மிலாது விழா வருது அது வெளிமார்களுடைய விழாக்கள் வருதுன்னு சொன்னால் அப்போது உலமாக்களுடைய கற்று வந்துக்கிட்டு தான் இருக்குது அவங்கள கேட்டு எழுதி வாங்கி போடுறோம் சில இளைஞர்கள் வந்து அவங்கள கருத்தில் சொல்கிறாங்க கடிதமும் கருத்துங்கிற பேரில் வருது கவிதைகள் நிறைய எழுதுகிறாங்க கவிதைகளை வெறுமனே பாராட்டு எதுனா பற்றி போட மாட்டாங்க இன்ஸ்ட்ரக்ஷனே வெறும் பாராட்டுக்கு அது இல்லை கருத்தை சொல்கிறதா இருக்கணும் இஸ்லாமிய புறம்பகேண்டாக இருக்கணும் புராணம் பற்றி இருக்கணும் அதீசை பற்றி இருக்கணும் இஸ்லாமிய சட்டங்களை பற்றி இருக்கணும் அப்படி வரும்போது புது விதமான கவிதைகள் அந்த மாதிரி பெண்கள் எழுதுறது ஆண்கள் எழுதுகிற கவிதை எல்லாமே இடம் பெறுது நான் ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் எழுத தெரிஞ்சவங்க எழுதுங்க வார வாரம் எழுதுங்க கருத்துக்களை சொல்லுங்கள் அப்பப்போ சமுதாய இந்த இப்போ யூஏ நடக்கிற சம்பவங்கள் இப்போ க இந்தியாவில் நடக்கிற சம்பவங்கள் பார்லமெண்ட் நடக்குது பார்லமெண்டில் பல சட்டங்கள் வருது அதை பற்றி எனக்கு நம்ம கருத்து என்ன உங்கள் கருத்து சொல்லலாம் நீங்கள் உங்களுக்கு இந்த இவ்வளோ நடந்துச்சு நம்மளை பற்றி ஏன் சொல்லலை ஏன் சொன்னாங்க அப்படின்னு உங்கள் விமர்சனம் வந்துச்சுன்னா நிச்சயமாக போடுவாங்க அது ஓப்பன் புக் அது அதாவது எல்லாருடைய கருத்து பிரதிபலிக்கிறேங்கிற அபிப்பிராயத்தில் தான் இருக்குது அதில் இது ஒரு கருத்து திணிக்கிற விஷயம் இல்லை சந்தாவோட விவரங்கள் சந்தா சந்தா வந்து ஆண்டுக்கு ஆயிரம் ரூபா வச்சுருக்கோம் இப்போ சந்தா வந்து ரொம்ப அதிகமாக சந்தா கிடையாது ஓ உண்மையை சொன்னால் ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி சில சந்தா தான் இருக்குது மொத்தமே ஆனால் இந்த இப்போ சமுதாய பெரியவங்க வசியானவங்க நூறு சந்தை ஐம்பது சந்தா இரநூறு சந்தை ஐநூறு சந்தான்னு கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த ஜமாத்துக்கு அனுப்புங்க இந்த பள்ளியாசுக்கு அனுப்புங்க அப்படி அப்படி போகிற சந்தாக்கள் தான் நம்ம மணிச்சுடரில் போயிட்டுருக்கோம் இப்போ ஆவரேஜாக இது மணிச்சுடர் வந்து டெய்லி எத்தனை ஆயிரக்கணக்கில் எனக்குனே ஒரு லட்சத்துக்கு மேலே தான் படி வாசிகள் இருக்கிறாங்க எல்லா எல்லாம் நாலு மணி பார்த்தா எல்லோரும் அந்த இது இ பேப்பராக இருக்கிறதுனால எல்லாமே படிச்சுக்கிறாங்க இப்போது எல்லாம் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டாக இருக்கிறதுனால ஈஸியாக எல்லாம் படிக்கிறாங்க அது கருத்து அது சந்தா வரதோ இல்லையோ ஆனால் கருத்து எல்லாத்துக்கும் போயிடுது அது அதில் வர்ற கருத்து இம்மிடியேட்டாக உலகம் முழுதும் போயிடுது அதுக்கு நல்லது கெட்டதும் அதுக்கு எதிராகவும் அதுக்கு ஆதரிச்சும் கருத்துக்களை வரக்கூடியது இருக்குது அதை பத்திரிக்கையில் போட்டுக்கிட்டு தான் நாங்கள் இருக்கோம் அங்கே உள்ள எடிட்டோரியல் வந்து நிச்சயமாக நல்ல கருத்து வந்தால் உடனே க கட்டி போடுவாங்க யார் எழுத தெரிஞ்சவங்க எழுதணும் எழுத்த பயிற்சி பண்ணணும் சிறுகதை இப்போ இந்த மாநாட்டுக்கு பிறகு தான் அதை கொஞ்சம் ஆறு பக்கம் எட்டு பக்கம் ஆக்கலான்னு ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம் அப்படி வரும்போது வார வாரம் ஒரு ஊருடைய வரலாறு ஜமாத்துடைய வரலாறு அங்கே உள்ள வலிமாருடைய வரலாறு அங்கே தோன்றின முக்கியஸ்தருடைய வரலாறு அவங்களுடைய சாதனை சமுதாயத்துக்கு அவங்க செஞ்சது இது மாதிரியான ஒரு ஊர்லேயும் இப்போ உங்கள் ஊர் எடுத்திங்கன்னா உங்கள் ஊரில் சமுதாயத்துக்கு தலைவர் இருந்தவங்க யார் ஜமாத்தை உருவாக்குனது யார் அவங்க கட்டடம் கட்டினது அவங்க ஏற்பாடு இப்போ ஐயம்பட்டே வச்சுங்க இப்போ அந்த ஒரு கலைக்கூடம் உருவாக்கிருக்காங்க அதுக்கு என்ன பேர் அஞ்சு மணி அறிவாலயம் உருவாக்கி அறிவகம் ஒரு உருவாக்கியிருக்காங்க பாருங்கள் இப்போ அஞ்சு மணி அறிவகம் ஐயம்பேட்டையில் சிறப்பு ஒரு சிறப்பிடம் அது உருவாக்குனது ஜப்பர்லாஜி லாஜியார் இது எப்படி பண்ணீங்க நோக்கம் என்ன அப்படின்னு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஊர்லேயும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஊர் மட்டும் நமக்கு வரலாறு ஆகாது ஆமாம் அந்த ஊருடைய சிறப்பை சொல்லும்போது அந்த ஊர் தோண்டால் வரலாறுன்னு தெரியும் செல்லாலைன்னு சொன்னாங்க ஒரு தாய் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய நாலு தலைமுறையாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி இப்போ நான் இருக்கட்டா என்னுடைய தாப்பனார் அவருடைய தாப்பினார் அவருடைய தாப்பினார் அப்போ செல்லாளை சொல்லலாம் அவருடைய தாப்பினார் அப்துல்லா அவருடைய தாப்பினார் அப்துல் முத்தலீஃபு அவருடைய தாப்பினார் அப்துல் முனாஃப்னு சொல்லி சொல்கிறாங்க பாருங்கள் குறைஞ்சது அப்போ அது மாதிரி நம்ம செய்யும்போது ஒவ்வொரு குடும்பத்துடைய வரலாறு வெளியாகும் அதே மாதிரி ஊருடைய வரலாறு வெளியாகும் இப்போ மேஜராக வந்து இப்போ முஸ்லீம் லீக்கில் அந்த விருதுகள் வழங்குகிறமே ந சமூக நல்லிணத்துக்கு பாடுபடுறவங்களுக்கு அதே நேரத்தில் இஸ்லாமிய அறிஞராக உள்ளவங்க தமிழுக்கும் அரபிக்கும் உள்ள உப்பாய்வுகள் செஞ்சு அந்த இலக்கியத்தை இங்கே கொண்டு வந்து இந்த இலக்கியத்தை தான் இங்கே கொண்டு வந்து பெயர் எழுதக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க அதே மாதிரி உலக அளவில் உள்ள இஸ்லாமிய அறிவியல் அறிஞர்னு அஞ்சு இதை கொடுக்குறோம் நம்ம இந்த மாநாடுகளில் அதுக்கு நோக்கம் என்னென்னு சொன்னால் அதை வளர்க்கணுங்கிறது தான் வெளிநாடுகளில் இருந்தாலும் இந்த மாதிரி கலைகளை வந்து இளைஞர்கள் வளர்த்தா தான் நல்லது புது புது கண்டுபிடிப்புகள் வரும் புது கருத்துக்கள் வரும் எழுத எழுத்துப்படி வரும்போது உலகத்துக்கு தெரிவித்தா அது முஸ்லீம்களுடைய பெருமையும் வரும் இஸ்லாத்துடைய பெருமையும் வரும் அதே நேற்று நாட்டுடைய பெருமை வரும் அப்படி நம்ம சிறப்புகளை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு மனுச்சுடன் ஒரு ஒரு பாலம் தான் அது அது பிரதிபலிக்கிற ஏடு தான் அது அது மணி மட்டும் இல்லை இது மனச்சுடர் இது மானச்சுடர் அதோட இது வந்து மனசாட்சியுடைய சுடர் அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்ருக்கோம் அது படிக்கிறவங்க அப்படி தான் சொல்கிறாங்க முதல்ல ஹுசைன் காக்கா இருந்தார் அப்துல் கார் ஹுசேன் காக்கா செம்பி காக்காவுடைய தம்பி அவர் சொல்லுவார் மணி சுடரில் சுடர் நிச்சயமாக இருக்குது ஆனால் தான் இல்லை அப்படி அதனால் இப்போ இந்த மணி ப்ராப்ளம் இருக்குது காலப்போ இவ்வளோ காலமாக ஓடிட்டு தானே இருக்குது ப்ராப்ளம் இருக்க போய் இருந்தால் தான் ஓடிட்டே இருக்கும் அதை ஓட்டணும் சமுதாயம் ஓட்டுது இன்னும் அதிகமான ஒத்துழைப்பு வரணும் அதுக்கான வழியை சோசனை பண்ணிகிட்ருக்கோம் பல பேர் பல ஐடியாக்கள் சொல்லியிருக்காங்க டெஸ்ட் ஒன்று ஆரம்பிச்சு விடுங்களேன் அறக்கட்டளை ஆரம்பிச்சு விடுங்களேன் அல்லது வேறு எப்படியாவது ஒரு ஐடியா பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காங்க வரக்கூடிய மாநாட்டில் தான் அதை அறிவிக்கலான்னு இருக்கிறோம் இன்ஷால்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப சாந்தமாக அமைதியாக இருக்கிறீங்க சின்ன வயசுலேருந்தே நீங்கள் இந்த மாதிரி தானே சாந்தமாக அமைதாக தான் இருக்கீங்களா இல்லை சின்ன வயசில் சேட்டைகள்லாம் பண்ணியிருக்கீங்களா சின்ன வயசில் நான் சேட்டை நிறையா பண்ணிருக்கதாக அப்போ சொல்லியிருக்காங்க அந்த ஊரில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சேட்டை நிறையா பண்ணதாக எங்கள் வீட்லேயும் எங்கள் அம்மாவும் சொல்லியிருக்காங்க இந்த ஊர் ஜனங்களும் பெண்களும் சொல்லுவாங்க அத்தா அந்த காலத்தில் நீ வந்து பெரிய சேட்டை பண்ணிகிட்டே இருப்ப உங்களை நான் வந்து பதுவுசுன்னு கூப்பிடுவோம் இப்போ அதே மாதிரி பதுவுசு ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன இப்போ சேட்டைகள் தான் பண்ணியிருக்கேன் இப்போ அதெல்லாம் இல்லை இப்போ நான் ஒழுங்கா இருக்கேன் இப்ப முஸ்லீம் சிறைவாசிகளோட நிலை என்ன அவங்களுக்காக வேண்டியோ அவங்க குடும்பத்துக்காக வேண்டியோ முஸ்லீம் லீக் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கு அதாவது முஸ்லீம் சிறைவாசிகள் பிரச்சனையை வந்து முஸ்லீம் சிறைவாசிகள் சிறைக்கு போனதுக்கு முஸ்லீம் லீக் காரணம் இல்லை இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் முஸ்லீம்கள் யாரும் சிறைச்சாலைக்கு போகக்கூடாது அப்படின்னு தடுத்து நிறுத்திய காரியத்தை தான் முஸ்லீம் லீக் பண்ணியிருக்கு அதை அதையும் மீறி சமுதாயத்தில் உள்ள இளைஞர்கள் துடிப்புமிக்க இளைஞர்கள் ஏதோ சூழ்நிலையினால போய் அங்கே சேர்ந்துட்டாங்க சேர்ந்த பிறகு முஸ்லீம் லீகில் அங்கே உள்ள அதுக்காக வேண்டி விடுதலை பண்ணுறதுக்கு பல பேர் பல முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்தியன்னு முஸ்லீம் லீக் பொறுத்த வரைக்கும் முதல்ல அந்த சிறை சிறைக்கு சென்ற குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய வாழ்வாதாரத்துக்காக வேண்டி முதல்ல கோயம்புத்தூரில் அந்த முகமது அலி ஜவுஹர் படிப்பகத்தில் ஒரு எழுபது எண்பது பேர்த்துக்கு இந்த டெய்லரிங் கற்றுக் கொடுக்குறதுக்கான ஏற்பாடு பண்ண சொன்னாங்க அதுக்கு அந்த டெய்லரிங் ஏற்பாட்டுக்கு முஸ்லீம் லீக்கு காரணமாக இருந்தது இங்கே நோபல் ஷாவில் மீது இருக்கார் உங்கள் எங்கள் ஏரியாவில் அவர்கிட்ட நான் சொன்னேன் அந்த இந்த டெய்லரிங்கான துணிமணி வாங்கி கொடுத்து அதை தைச்சு கடைகளில் போய் அதை விநியோகம் பண்ணி அதன் மூலமாக அந்த குடும்பங்களுக்கு வருமானம் வரணும்னு முதல்ல ஃபஸ்ட் டைம் அதான் நான் செஞ்சது அது அவங்களுக்கு ஒரு மூணு நாலு லட்ச ரூபா அளவுக்கு துணிமணி வாங்கி கொடுத்து அதை அவங்க தச்சு அவங்க கார்மெண்ட்ஸாக இஸ்யூ பண்ணி அந்த குடும்பங்களுக்கான வாழ்வாதாரத்தை உண்டாக்கணும் அடுத்து ரெண்டாவது அவங்க ஜெயிலுக்கு போன பிறகு அந்த ஜெயிலுக்கு போன குடும்பங்களோட அந்த ம கோயம்புத்தூர் மகாலா ஜமாத்து நிர்வாகிகள் யாருமே தொடர்பு கொள்ளாமல் ஒரு நிலைமை இருந்தது இந்திய முஸ்லீம் சார்பாக நாங்கள் இந்த மகாலா ஜமாத்து தலைவர்களுடைய கூட்டத்தை போட்டோம் கூட்டத்தை போட்டு நம்ம சொன்னோம் ஜெயிலுக்கு போய்ட்டது போயிட்டாங்க அவங்க ஆனால் அந்த குடும்பங்களுக்கு ஒரு நல்ல செய்யக்கூடிய காரியத்தை நீங்கள் செய்யலாமா இல்லையா ஏன் நீ செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்லை நம்ம செஞ்சால் தீவிரவாதத்துக்கு நாங்கள் ஆதரவு இருக்கான்னு எங்கள் மேலே பழியை போட்டு போலீஸில் கேஸ் வந்து எல்லாம் பண்ணுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லி திரும்ப ஒரு ஒரு திருமண கால கூடத்தை போட்டு அப்போ சிவான்னு ஐபி லீடர் ஒருத்தர் இருந்தார் அங்கே டிஎஸ்பி ஒருத்தர் தெரிஞ்ச நண்பர் அவரை கூப்பிட்டு அதே நேரத்தில் லோக்கல் எஸ்பியை அந்த கூட்டத்தை வரச்சு சொல்லி முஸ்லீம் லீக் சார்பாக நாங்கள் பண்ண அதை சொல்கிறேன் உங்களுக்கு எல்லா ஜமாத்தையும் உட்கார வச்சு இங்கே வந்துருக்கீங்க உங்கள் ஜமாத்துலேருந்து இன்னும் இந்த கரும்பு கடையிலேருந்து நாற்பத்தி ரெண்டு பேர் அந்த ஏரியாவிலேருந்து போயிருக்கிறாங்க செல்வபுரத்துலேருந்து இந்த மாதிரி உள்ள குடும்பங்களுக்கு இங்கே உள்ள பள்ளிவாசி நிர்வாகத்தில் உள்ளவங்க ஹெல்ப்பு பண்ணுறத அரசாங்கத்தில் தடுக்கிறது சட்டம் வச்சுருக்கீங்களான்னு கேட்கும் இல்லை பாய் நாங்கள் வச்சுக்கல இல்லை அதுக்கு ஏதாவது உதவி செஞ்சால் தீவிரவாதிக்கு ஏன் உதவி செய்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்களே சார் அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எஸ்பியை அங்கே வச்சு அது மாதிரி இல்லைங்க அதே மாதிரி ஐபி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ள ஐபியை சொல்ல வச்சு அன்னையில இருந்து நீங்கள் எந்த சட்ட ரீதியாக அவங்களுக்கு எந்த இடைஞ்சலும் கிடையாது நீங்கள் அவங்களுக்கான உதவி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எங்களால் ஆனதை செஞ்சோம் அதுக்கப்புறம் நம்ம அவங்க நிதியை விடுதலைக்காக வேண்டி கேஸுக்காக வேண்டிய விடுதலை பண்ணுறதா நிறையா சொன்னாங்க அதுக்கு முஸ்லீம் லீக் சார்பாக அங்கங்கே ஆட்களை சொல்லி எங்களால் ஆன நிதிகளை வாங்கி நாங்கள் அதை விடுதலை பண்ணுக்கா வேண்டி முயற்சி பண்ணவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கோம் நம்ம அப்துல் ரம்மா எம்பியாக இருக்கும்போது எடுத்தால பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு நிதியை திரட்டி கொடுக்கப்பட்டது உள்ளது அதுக்கு பிறகு அவங்களுடைய ஆட்சி மாற்றம் தமிழ்நாட்டில் ஏற்பட்ட போது தீர்க்க திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சி வரும்போது அப்போ டெப்டி மினிஸ்டர் இருந்தார் ஸ்டாலின் இந்த சிறைவாசிகளுக்காக வேண்டி விடுதலை பண்ணணும் பத்து வருஷம் அஞ்சு வருஷம் இருந்துட்டாங்க எந்த காரணமும் இல்லாமல் வயசானவங்களை விடுதலை பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பண்ணுங்கன்னு சொல்லி பல இது பண்ணோம் அப்படி பண்ணி சில பேர் வெளியே வந்தாங்க முன்னாடி வேறு சில பேர்த்துக்கு நாங்கள் கோரிக்கை வச்சு பல கொடுத்தோம் அப்படி பல பேர் வந்திருக்காங்க வெளியே வந்திருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கிறாங்க அவங்களும் இவங்களையும் விடுதலை பண்ணி சொல்லி கலைஞர் இப்போ தாம்பரம் மாநாடு வந்தது தாம்பரம் மாநாட்டில் கலைஞர் சிஎமாக இருக்கார் இப்போ அந்த விடுதலை பண்ணுங்கள் அவங்க ஜெயிலுக்கு நாங்கள் போக சொல்லலை ஏதோ காரணத்தினால ஜெயிலுக்கு போயிட்டாங்க ஆனால் அங்கே பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்னு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் விடுதலை பண்ணால் அவங்க அவங்களுடைய வெளியில் வெளியில் வந்து அவங்க எந்த தப்பும் பண்ணுறதுக்கான கேரண்டியும் நாங்கள் தர்றோம் முஸ்லீம் லீக் சார்பாக உங்களுக்கு நான் இங்கேயே நாங்கள் அந்த கேரண்டியை தர்றோம் அவங்கள வெளியிடும் வெளியே வெளியிடுங்க அப்படின்னு நாங்கள் கோரிக்கை கூட வச்சோம் அது மாதிரி கோரிக்கை வச்ச பிறகு சில பேர் வெளியே வந்திருக்குறாங்க இன்னும் சில பேர்த்துக்கு நாங்கள் முயற்சி பண்ணோம் அந்த எங்கள் முயற்சியை ஜெயிலில் இருக்கிற எல்லா நண்பர்களுக்கும் நல்லா தெரியும் இது பிரச்சாரத்துக்காக வேண்டியோ ரப்பக்காண்டாக்க வேண்டியோ நாங்கள் பண்ணலை எங்களால் ஆன முயற்சி அத்தனையும் பண்ணியிருக்கோம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் தான் இருக்கோம் இப்போ உள்ள கவர்மெண்ட்லேயும் நம்ம அப்கர் எம்எல்ஏ இருக்கார் அவர் பல முறை இதை சட்டமன்றத்தில் ரேஸ் பண்ணியிருக்கிறாரு தனியாகவும் போய் சொல்லியிருக்கிறாரு அதுவும் அந்த ஜிறையில் உள்ள வாசிகளுக்கு தெரியும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும் அவங்களும் சொல்லுவாங்க யாருடைய தூண்டுதலே நாங்கள் முஸ்லீம் லீக் எங்களை தூண்டலை நாங்கள் முஸ்லீம் லீக் சொல்லி சிறைக்கு போகலை ஆனால் எங்களுக்காக வேண்டி முஸ்லீம் லீக் தொடர்ந்து பாடுபட்டுறதுக்கு நன்றி நன்றின்னு எங்களுக்கு அங்கேருந்து ஃபோன் பண்ண பல நண்பர்கள் இருக்கிறாங்க இன்னும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க எங்கள் முயற்சி இப்போது இருக்கிறவங்களையும் விடுதலை பண்ணுறதுக்கான முயற்சி தொடர்ந்து அரசாங்கத்தை எத்தி வச்சுருக்கோம் இப்போ உள்ள அரசாங்கம் செய்யலாம் இன்னும் கொஞ்சம் மாறுச்சுன்னா அந்த அரசாங்கம் செய்ய வைப்போங்கிற நம்பிக்கை இருக்குது ஆனால் தொடர்ந்து எங்களால் ஆன உதவிகளை அந்த குடும்பங்களுக்கு செஞ்சுருக்கோம் சிறையில் உள்ளவங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து செஞ்சுருக்கோம் எங்கள் மாநாடுகளை தீர்மானம் போட்டு நேரடியாக கொடுத்து நேரடியாக சொல்லியிருக்கோம் சில நேரங்களில் அது கைகூடி வர்ற நேரத்தில் கை மீறி போயிடுச்சு சில தடுக்கு அதுக்கு பல காரணம் அதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை ஆனால் இந்த சிறைவாசியில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கான ஹெல்ப்பு செய்யணுங்கிறத நாங்கள் தொடர்ந்து பல வகையில் முயற்சி பண்ணி செஞ்சுருக்கோம் இப்போ சிறையில் இருக்கக்கூடியவங்களும் விரைவில் வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எனக்குறைய மெஜாரிட்டி வந்துட்டாங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க அவங்களும் வந்துட்டால் நல்லது நடக்குதுன்னு நம்புகிறோம் நிச்சயம் அதுக்கான முயற்சி எல்லோரும் பண்ணுறாங்க நாங்களும் பண்ணுறோம் சமுதாய மக்களுக்கிடையே நான் ஒற்றுமை அதிகரிக்க ப்ளஸ் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கத்துக்கு ஒவ்வொருத்தரும் இஸ்லாத் மார்க்கத்தை பற்றி ஒவ்வொருத்தரும் விளக்கம் கொடுக்குறாங்க அந்த குழப்பங்களுக்கு என்ன தீர்வு அது எப்படி சரி பண்ணும் இல்லை சமுதாயத்தில் மேலும் ஒற்றுமை அதிகரிக்கன்னு சொல்கிறீங்க அப்போ ஒற்றுமை கொஞ்சம் இருக்குதுன்னு தெரியுது இல்லையா இப்போ இருக்கிற ஒற்றுமை மேலும் அதிகரிக்கன்னு சொல்கிறீங்க ஆனால் இப்போது சமுதாய பார்வைங்கிறது ஒற்றுமை ஒற்றுமை இல்லைங்கிற பார்வை சமுதாய பார்வை இருக்கக்கூடாது முஸ்லீம் சமுதாயங்கிறது முஸ்லீம் சமுதாயம்தான் இப்போ தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது லட்சம் பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க நம்ம அனைவரும் முஸ்லீம் சமுதாயம் அதோடு தான் ஆனால் முஸ்லீம் சமுதாயத்துடைய ஒற்றுமைங்கிறது ஒரு அரசியல் ரீதியாக வரக்கூடிய ஜனநாயகத்தில் வரவே வராது ஒரே குடும்பத்தில் நடத்துகிற கம்பெனி மாதிரி எல்லாம் நடத்த முடியுமா ஒரே க கடை வைக்கிற மாதிரி எல்லாம் வைக்க முடியுமா அது அரசியலுங்கிற ஜனநாயகத்தில் அரசியல் என்பது கருத்துக்கள் வேறுபடும் கொள்கைகள் மாறுபடும் அதுக்கு ஏற்ப அமைப்புகள் வந்துங்க தான் இருக்கும் அதை வச்சு சமுதாயம் ஒற்றுமை எழுந்து சொல்லக்கூடாது சமுதாய ஒற்றுமைங்கிறது எதுக்கு சமுதாய ஒற்றுமை ஒற்றுமைன்னு சொல்கிறோமே அது எதுக்கு மார்க்கத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் மார்க்கங்கிறது இஸ்லாமிய மார்க்கம் நம்ம இஸ்லாத்தில்னே இருக்கோம் அஞ்சு ஒம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கோம் ஐம்பது லட்சம் பேர் இஸ்லாத்தில் தான் சார் இருக்கோம் அங்கே ஒற்றுமையாக தானே இருக்கோம் ஐம்பது லட்சம் பேர் தானே போகிறோம் ஒற்றுமையாக தானே இருக்கோம் ஐம்பது லட்சம் பேர் கல்யாணம் பண்ணுறோம் எப்படி இஸ்லாமிய சட்டப்படி தானே கல்யாணம் பண்ணுறோம் ஐம்பது லட்சம் பேர் குழந்தைகளுக்கு வாரிசுக்கு சொத்தை பிரிச்சு கொடுக்குறோம் ஒற்றுமையாக தானே பண்ணிகிட்டு இருக்கோம் எங்கே வேறுபாடு இருக்குது அங்கே வேறுபாடு முரண்பாடு ஒற்றுமை இன்மைங்கிறது மார்க்கத்திலையோ சமுதாயத்திலேயோ இல்லை சமுதாயத்தில் கட்டு இருக்குது ஒற்றுமை நம்ம முஸ்லீமாக முஸ்லீமாக இருந்தால் தான் சமுதாயம் இருக்க முடியும் சமுதாயத்தில் சட்டப்படி சரியத்தை பின்படுத்தினா தான் சமு இஸ்லாமிய முஸ்லீம்களாக இருக்க முடியும் பள்ளியாசு அஞ்சு வேளை தொழுகணும் நோன்பு வைக்கணும் சக்காத்து கொடுக்கணும் அஞ்சுக்கு போகணும் களிமா சொல்லணும்னு அப்போ தான் முஸ்லீமாக இருக்க முடியும் இது அத்தனையும் செய்யறதுனால நம்ம முஸ்லீமாக இருக்கோம் அதனால் ஐம்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் இருக்கணும்னா ஒற்றுமையாக தான் இருக்கும் மார்க்கத்தில் எந்த இது இல்லை ஆனால் இந்த அடிப்படையான விஷயத்தில் குழப்பம் பண்ணுறது தடுக்கணும் இப்போது குழப்பம் பண்ணுறவங்களை தடுக்கிறது விட்டுருங்க நீங்கள் குழப்பம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம சொல்ல வர்றது என்னென்னா குழப்பம் நடக்குது குழப்பம் நடக்குதுன்னா நீங்களே குழம்புறீங்க உங்கள் இப்போ பேஸிக் என்ன பள்ளியாசு இருக்குது பள்ளியாசில் ஒட்டி ஜமாத் இருக்குது ஜமாத்து மகலா ஜமாத்துன்னு வச்சுருக்கோம் எல்லா வருஷம் காலத்துலேருந்து அது இருக்குது முஸ்லீம் சமுதாயம்னு சொன்னால் முஸ்லீம் லீக்கு முஸ்லீம் சமுதாயம் கிடையாது இல்லை மற்ற கட்சி அமைப்பில் வச்சுருக்க அது சமுதாயம் கிடையாது அது இன்றைக்கி இருக்க நாளைக்கு போயிடும் சார் ஆனால் சமுதாயங்கிறது பள்ளிவாசல் பள்ளிவாசலை ஒட்டி இருக்கக்கூடிய ஜமாத்து அந்த ஜமாத்தில் இருக்கிறமே அதுதான் சமுதாயம் பேர் முஸ்லீம் சமுதாயங்கிறது நிரந்தரமாக இருக்கக்கூடியது எங்கேன்னா முஸ்லீம் லீக் நிரந்தரம் கிடையாது இருக்கிற நிரந்தரம் கிடையாது கம்யூனிஸ்ட் நிரந்தரம் கிடையாது நம்ம மகல்லா ஜமாத்து பள்ளிவாசல் பள்ளிவாசலில் ஒட்டி இருக்கக்கூடிய மகல்லா ஜமாத்துன்னு இருக்கிறமே அதுதான் உண்மையான முஸ்லீம் சமுதாயம் அந்த சமுதாயத்தில் கோளாறுலாம் பார்க்கணும் இப்போ இடையில் நீங்கள் சொல்கிற நீங்கள் உங்கள் கேள்விக்கு என்னென்னா இடப்பட்ட காலத்தில் இப்படி இந்த இயற்கையாக ஆயிரத்தி ஐநூறு வருஷமாக இருக்கிற இந்த ஒற்றுமையை கெடுக்கிற அளவுக்கு போட்டி பள்ளிவாச போட்டி ஜமாத்துன்னு வர்றாங்களே அந்த கவலையில் நீங்கள் கேட்குறீங்க அது இப்போ மாறிட்டு வருது பல ஊர்கள அந்த போட்டி பள்ளிவாசை வச்சவங்க போட்டி ஜமாத்தை வச்சவங்க எல்லாம் மிங்கில் வராங்க எல்லாம் சேர்த்துட்டு வராங்க அவங்களே புரிஞ்சுட்டாங்க இப்போ அது தப்புன்னு அது அரசியலில் வேறுபடுறது வேறு ஓட்டு போ உங்களுக்கு ஒரு ஓட்டு பிடிக்கும் எனக்கு ஒரு ஓட்டு பிடிக்கும் உங்களை உங்களுக்கு நான் போடுவேன் அவருக்கு இன்னொருத்தர் போடுவார் அதெல்லாம் இங்கே முக்கியம் ஆக பள்ளிவாசை பள்ளிவாசலில் விட்டுருக்க ஜமாத்து ஜமாத்துக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற மார்க் அறிஞர்களுடைய சொல்லு அதை ஒட்டி இருக்கிற கபஸ்தான் அதை ஒட்டி இருக்கிற தர்கா அதை ஒட்டி இருக்கிற மதரசா அதை ஒட்டி இருக்கிற நிஸ்வான் அதை ஒட்டி இருக்கிற அரபி காலஞ்சி இதுதான் அடிப்படையான விஷயம் இதில் குழப்பம் பண்ணாமல் ஆளாளுக்கு நாளுக்கு ஒரு கொள்கை ஆளுக்கு ஒரு கொள்கைன்னு சொல்லாமல் இதில் நான் அஞ்சு மணிக்கு பாங்க சொன்னேன் நான் ஆறே மணிக்கு பாங்க சொல்கிறேன்னு சொல்லாமல் நான் ஈத் தொழுகை நான் ஒரு நாள் தொழுகிறேன் நீ ஒரு நாள் தொழுகிறேன்னு சொல்லாமல் இந்த விஷயத்தில் குழப்பம் பண்ணாமல் குதர்க்கம் பண்ணாமல் அதை வேறுபடுத்தாமல் ஒற்றுமை குலைக்காமல் தான் சமுதாய ஒற்றுமையை பாதுகாக்கிற விஷயம் இப்போ இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஐம்பது லட்சம் முஸ்லீம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆனால் சட்டப்படி கணக்குப்படி ஐம்பது லட்சம் இருக்கிறான்னு வச்சுக்கோங்க இந்த ஐம்பது லட்சம் பேர்த்தில் இப்படி வேறுபடுறவங்கிறது கொஞ்சம் பேர் தான் சில ஆயிரம் பேர் தான் அந்த வேறுபாடு உள்ளவங்க அவங்களும் இப்போ மாறிக்கிட்டு இருக்கிறாங்க காலப்போக்கில் அழகுதல்லா தமிழ்நாடு சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் எல்லா வகையிலையும் ஒற்றுமையாக இருக்கும் அந்த ஒற்றுமை வரும்போது அரசியல் ரீதியாகவும் ஒன்றுபட்ட கருத்து உருவாகிடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அரபை சகோதரர்கள் முகமது கபீர் அமானுல்லா ஆகிய இருவரும் ஏறத்தால் ஒரு மணி நேரமாக என்னிடத்தில் பல்வேறு வினாக்களை எழுப்பி அதற்கான விடைகளையும் பெற்று இந்த தொலைக்காட்சி மூலமாக உங்களுக்கு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இரு சகோதரர்களுக்கும் எனது நன்றியையும் அவர்களுக்கு பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை என்னிடத்தில் கேட்காத பல கேள்விகளையும் புதிதாக புரட்சிகரமான கேள்விகளாக எண்ணிக்கொண்டு என்னிடத்தில் கேட்டு விடைகளையும் அவர் பெற்றிருக்கிறார்கள் ஆக இப்படி ஆழமான கேள்விகளை கேட்டு மனதில் ஒளிந்திருக்கக்கூடிய உண்மைகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த கேள்வி கேட்குற ஞானம் அவருக்கு இருக்கிறது இந்த இப்படிப்பட்ட இளைஞர்கள் சமுதாயத்தில் அதிகமாக வளர வேண்டும் என்று எல்லா இடத்துல பிரார்த்திக்கிறேன் அதுக்கு வழி இருக்கிறது என்பதை தெரிவித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் அவங்க கேட்ட கேள்வியில் பல இருந்தாலும் இந்தியனும் முஸ்லீம் எல்லாரும் வாருங்கள் என்று என்னால் சொல்ல முடியாது இந்த கொள்கையை ஏற்று ஒத்துக்கொள்ளக்கூடிய மனநிலை உள்ளவர்கள் நிச்சயமாக வருவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது நியாயத்தை சொல்கிறோம் அந்த நியாயம் உங்களுக்கும் நியாயமாகப்படுமானால் அதில் நீங்களெல்லாம் வந்து சேர்ந்து எங்களோடு ஒத்துழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இங்கே வைப்பதோடு நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்தவும்